டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம சமய முன்னோடிகள் அப்பர் பார்க்க போகிறோம். இச்செய்யுள் திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றதாகும். ஸோ இந்த செய்யுள் என்ன அப்படின்னாக்க, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம், நமன்னா யமன், யமனுக்கே அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாடல் வந்து திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றது. தேவாரத்தில் திருநாவுக்கரசர் இயற்றிய பாடல் தான் இது. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற வரி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர். சைவ திருமுறைகளில் முதல் ஏழு திறமைகள் முறைகள் தேவாரம் ஆகும். சைவ திருமுறையில் முதல் ஏழு தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சைவ திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம். அவற்றோடு முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தாரும் முதல் மூன்று திருமுறைகள் இயற்றியது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் திருநாவுக்கரசராலும் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பட்டவையாகும். ஸோ சைவ திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தேவாரத்தில் முதல் மூன்று திருமுறைகள் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தராலும் நாலு ஐந்து ஆறு, இது வந்து திருநாவுக்கரசராலும், ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பட்டது. ஏழு திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து முதல் மூன்று திருஞான சம்பந்தர், நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர், ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார். திருநாவுக்கரசர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் பிறந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஏழாம் திருமுறை பாடினது சுந்தரமூர்த்தி நாயனார். திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் பிறந்தார். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவாமூர். திருவாமூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். இவர் தந்தை புகழனார், அன்னையார் மாதினியார். தந்தை புகழனார், அன்னையார் மாதினியார், தமக்கையார் திலகவதியார். இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய இது க்வெஸ்சன் இது. தமக்கையார் திலகவதியார், திருநாவுக்கரசருடைய தமக்கையார் யார் அப்படின்னா திலகவதியார், அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இது. திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருள் நீக்கியார். ஸோ மருள் நீக்கியார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். மருள் நீக்கியார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். வாக்கீசர் அப்பரடிகள் எனவும் வழங்கப்படுகிறார். ஸோ அப்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். வாக்கீசர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கீசர் அப்பரடிகள் மருள் நீக்கியார் இது மூணுமே திருநாவுக்கரசர் தான். மருள்நீக்கியார் வாக்கீசர் அப்பரடிகள் திருநாவுக்கரசர். சைவ நெறியில் தோய்ந்த இவர் சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளராகவும் காணப்பட்டார். ஸோ சைவ நெறியில் தோய்ந்த இவர் பார்த்தீங்கன்னாக்க சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளராகவும் இருந்திருக்கிறார். இவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் திருவாக்கை தந்தவரும் அதன்படியே வாழ்ந்தவரும் ஆவார். இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சனு. என் கடன் பணி செய்து கிடப்பது என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, திருநாவுக்கரசர். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன் இது, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர் அல்லது அப்பரடிகள், அப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு.